இந்தியா பங்களாதேஷ் இடையே அண்டை நாட்டு உறவுகள் மற்ற நாடுகளுக்கு முன் உதாரணமாக திகழ்கிறது என்று வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். கொரோனா பரவல் காலத்தில் ஏற்பட்டுள்ள சங்கடமான சூழ்நிலையில் அதை எதிர்கொள்ளும் வகையில் பங்களாதேஷிற்கு இந்தியா ஒத்துழைப்பு வழங்கி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். பங்களாதேஷிற்கு இந்தியா சார்பில் 10 டீசல் ரயில் என்ஜின்களை காணொலி காட்சி வாயிலாக அவர் இன்று வழங்கினார். அப்போது பேசிய அவர், இரு நாடுகளுக்கு இடையே சரக்கு ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்டதன் மூலம் இரு நாடுகளுக்கிடையேயான வர்த்தகத்திற்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்று மகிழ்ச்சி தெரிவித்தார். பங்களாதேஷ் நாட்டுடன் அண்டை நாட்டு உறவு கொள்கைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் வெளியுறவு அமைச்சகமும் ரயில்வே அமைச்சகமும் இணைந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். இந்தியா பங்களாதேஷ் இடையே தற்போது 4 முக்கிய ரயில் இணைப்புகள் உள்ளன. கொல்கத்தா குல்னா இடையே இயங்கும் பந்தன் எக்ஸ்பிரஸ், கொல்கத்தா டாக்கா இடையே இயங்கும் மைத்ரி எக்ஸ்பிரஸ் ஆகிய பயணிகள் ரயில்கள் இரு நாடுகளிடையே இயக்கப்படுகிறது. கொரோனா தொற்று காரணமாக இந்த ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இந்தியா பங்களாதேஷ் இடையே மொத்தம் 17 ரயில் திட்டங்கள் $2.44 பில்லியன் கடனுதவியில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 1% வட்டியில் 20 ஆண்டுகள் செலுத்தக்கூடிய வகையில் இந்த கடனுதவியை பங்களாதேஷுக்கு இந்தியா வழங்கி வருகிறது. இந்நிலையில் பங்களாதேஷுக்கு அகலப்பாதையில் இயங்கும் 10 டீசல் ரயில் என்ஜின்களை இந்தியா வழங்கியுள்ளது. ரயில் என்ஜின்களை ஒப்படைக்கும் நிகழ்ச்சி மேற்கு வங்கத்தின் கேட் ரயில் நிலையத்தில் இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல், பங்களாதேஷ் வெளியுறவு அமைச்சர் அப்துல் மோமன், பங்களாதேஷ் ரயில்வே அமைச்சர் முகமது நூருல் ஆகியோர் காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை DD News@gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.